நான் உங்க ஊட்டி ஸ்ரீவி பேசுறேன். இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் எபிசோட் எபிசோட் டூவோட ஃபினிஷிங் வந்து எபிசோட் த்ரீக்கு பார்க்க போறோம். ஹெல்பான்ற ஒரு கொரியன் சீரீஸ்ல அது லாஸ்ட் எண்டிங்ல என்ன பண்ணுச்சுன்னா, அந்த ஊரே வந்து அந்த அவங்களோட டெத்தை வந்து பார்க்கறதுக்காக லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பீப்புள்ஸ் அந்த விஐபிஸ் எல்லாரும் வந்து அந்த சீன் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. கண்டினியூ பண்ணாலும் ஓப்பனிங் ஷாட்ல என்ன ஆகுதுன்னா, அந்த டைமிங் ஓடுது. டைமிங் முடிஞ்சோடனே ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் வருது. சவுண்ட் வந்து பார்த்தா கரெக்டாக அந்த மிருகங்கள்லாம் வந்து வந்து இவங்களை வந்து அடித்து போட்டு இது பண்ணுது. அந்த நேரத்தில் வந்து எல்லாரும் ஸ்தம்பிச்சு போய் நிற்காங்க அங்கே இருக்க அந்த கூட்ட மக்கள்லாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு இது வந்து பார்த்ததே இல்லைல்ல. போலீஸ்காரங்களே என்ன பண்ணுன்னு தெரியாமல் சுட சொல்கிறாங்க போலீஸ்காரங்க, ஆனால் அதை ஷூட் பண்ண முடியல. அந்த நம்ம ஹீரோ ஒருத்தர் பார்த்தீங்களா, லீடாக ஒருத்தர் சுற்றிட்டு இருந்தார் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, அவர் வந்து ஷூட் பண்ணுறாரு. ஆனால் அந்த இது மிருகத்துக்கு எதுவுமே ஆகலை. அது அதோட வந்த வேலையை கரெக்டாக முடித்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லேடியை க்ளோஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் உள்ள அங்கே உள்ளேருந்து போலீஸ் ஒரு கூட அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் தான் பார்த்தீங்களா அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, அவர் வந்து அந்த அந்த லேடியோட டெட் பாடியை பார்த்து கீழே குனிஞ்சு வணங்குறாரு. வணங்கினோடனே அங்கே இருக்க எல்லா மக்கள் விஐபிஸ் முதல் கொண்டு ஊர் மக்கள் எல்லாருமே அப்படியே வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட அந்த டே அப்படியே முடியுது. எல்லாரும் அப்படியே சொல்கிறோம், அம்மா வீட்டுக்கு போயிட்டு இது பண்ணுறாங்க. இவர் இப்போ இவர் வந்து அந்த மிருகங்கள் அடி வாங்கினது இல்லையா அந்த போலீஸ் ஆஃபீஸர், அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஏன்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா ஊரே நடமாட்டம் இல்லாமல் காலியாக கிடக்கு. என்ன இப்படி காலியாக இருக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. போய் அவங்க ஆஃபீஸில் போய் பார்த்தா அங்கே வந்து அந்த நியூஸில் சேனலில் ஓடிக்கிட்டு இருக்கு. நியூஸில் எல்லாருமே வந்து இதை பற்றி தான் பேசுகிறாங்க, இந்த மாதிரி இந்த லேடி செத்து போனாங்க, நம்ம பாவமானால் நம்மளும் சீக்கிரமாக செத்துருக்கணும், இது மாதிரி நம்மளே வந்து மிருகம் அட்டாக் பண்ணுறோம் சொல்லிட்டு யாரும் வெளியே வீட்டை விட்டு வெளியே வர்றதில்லை, வீட்டுக்குள்ளேயே பயந்து போய் கிடக்குறாங்க. இதை பார்த்தது இந்த நியூஸில் என்ன பண்ணுறாங்க, அந்த நியூ ட்ரூத்து அந்த லீடர் பாஸ்டர் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட வந்து வீடியோ ஸ்ட்ரீமிங்கில் பேசுகிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் இப்படி பயப்படுறதுக்கான அவசியமே இல்லை, நீங்கள் உங்கள் பாவத்தெல்லாம் பண்ணாமல் ஒழுங்காக இருந்தாலே அந்த சாத்தா வந்து உங்களை எதுவும் பண்ணாது, உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது, நீங்கள் இப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் ஒழுங்காக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி அவன் பேசுகிறான். பேசிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறான், அவங்க அந்த சாத்தாவை நம்ம வணங்கினா அந்த நம்ம அந்த கடவுளை கடவுள்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க, பட் ஆனால் அந்த சாத்தா உங்களுக்கு வந்துதான் இருக்குது, கடவுளை நம்ம வந்து வணங்கினா நம்ம அது எதுவும் பண்ணாது, வணங்காமல் திமிராக நம்ம வந்து இருந்தோம்னா அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லேயே வந்து இந்த லாயரும் அந்த லாயரோட அசிஸ்டண்ட்டு போலீஸ் ஆஃபீஸர் 100 பேர் வந்து வணங்கியிருக்க மாட்டாங்க. அதை ஒரு பெரிய இஷ்யூவாகி இவங்க 3 பேரால் தான் இந்த உலகமே நமக்கு அழிய போகுது, இவங்க 3 பேரையும் பார்த்தா சும்மா விடாதுங்கிற மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க. இந்த ஃபுட்டேஜ் முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே அந்த ஆரோ ஹெட்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அவன் வந்து சொம்படிக்க ஆரம்பிச்சிடுவான் அந்த நியூட்ரூத்துக்கு. பார்த்தீங்களா, இவங்களால தான் நம்ம இந்த போலீஸ்காரங்க அவங்க பர்சனல் லைஃப்லாம் எடுத்து இவங்கெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்காங்கன்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணிடுறான். எக்ஸ்போஸ் பண்ணோடனே அந்த லேடி அந்த ஜட்ஜோட அந்த இவங்க லாயரும் அதை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்க அம்மாவை எல்லாத்தையும் வந்து வீட்டை விட்டு கிளம்புறாங்க. கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. இந்த பக்கம் இவர் நம்ம போலீஸ் வந்து அவரோட அந்த பொண்ணு வந்து கொலை பண்ணிச்சு பார்த்தீங்களா எபிசோட் டூவில், அந்த பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல. ஸோ அதனால் அவனோட இடத்துக்கு போகிறாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் இடத்துக்கு போனால் அங்கே இருக்க மக்கள்லாம் அவனை வந்து அடித்து தோத்துறாங்க. ஏன்னா இவன் வந்து இந்த மாதிரி சாத்தானை மதிக்கிறது கடவுளை மதிக்காமல் இவன் வந்து வணங்கவே இல்லை, இவன் வந்து நமக்கு மோசமானவன், இவனால் தான் நமக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவனை எல்லாரையும் அடித்து தோத்துறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் இது பண்ணாமல் உள்ளே போய் கதவு தட்டுறான். கதவு அந்த உள்ளே யாருமே இல்லை, அந்த ரூமில் அந்த பாஸ்டர் இருக்கிற ரூமில் யாருமே இல்லை, அவன் கீழே அமைச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஷார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் என்ன போகுதுன்னா, இந்த பக்கம் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த இவங்க அந்த லாயர் போகிறாங்க. பார்த்தா அந்த போலீஸ் ஸ்டேஷனே அலங்கூலமாக கிடக்கு, அதை பார்த்துட்டோன்னே இவங்க லேடிக்கு பயம் வந்திருந்தேன், இவங்க நம்ம மாட்டிக்கிட்டோம் போலீஸ் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு அந்த லாயருக்கு ஃபோன் பண்ணால் அந்த அந்த லாயர் வந்து இந்த போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணுறாங்க. என்னாச்சு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் வந்து அழுத்துட்டு, இல்லை நம்ம இதோட நிறுத்திக்கலாம், நம்ம வந்து இவன் தப்பு பண்ண வேணாம், ஒழுங்காக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இந்த கேஸ் உள்ள இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி பேசுறாரு. உடனே என்னாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பயத்தில் வந்து அவங்க அம்மாவை தேடி போய் பார்த்தா அந்த ஆரோயட் குரூப்பில் இருக்கிற பசங்கள்லாம் வந்து அவங்க அம்மாவை அடித்து போட்டு அந்த லேடியை அடித்து போட்டு இது பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட்ட முடியுது. அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவரையும் போட்ட அந்த ஜனங்கள்லாம் அடித்து இது பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வருது, யாருன்னு பார்த்தா அந்த சேர்மேன் அடிக்கிறாப்புல. என்ன அந்த
சேர்மன் அடிக்கிறானே ஃபோன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா, உன் பொண்ணு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ வந்து நான் சொல்கிற இடத்துக்கு சீக்கிரமாக கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இந்த ஃபோனை வந்து இந்த ஜனங்கள் பார்க்குற மாதிரி திருப்பி ஃபோனை திருப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோடனே அவன் வந்து அந்த ஜனங்கிட்டலாம் பேசுகிறான், அவன் எதுவும் பண்ணாதீங்க, அவனை போகவிடுங்க, நான் அவங்ககிட்ட பேசுவேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு விட்டோம். அந்த ஜனங்க விட்டுருக்குங்க, இவன் ஓடி போகிறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஒரு கொரியர் வருது. அந்த கொரியர் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த இவன் இருக்கான் பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த சாத்தா வந்து அஞ்சு நாள் செத்துருவன்னு சொல்லிட்டு மறக்கிச்சு பார்த்தீங்களா எபிசோட் ஒன்ல ஒரு லேடியா, அதே மாதிரி இவனையே வந்து நம்ம பாஸ்டரி 20 வருஷத்துக்கு முன்னாடி மிரட்டியிருக்கு. அது வந்து இவளுக்கு வந்து தெரிய வருது. அதை இன்வெஸ்டிகேட்டர் பண்ணது வந்து இன்னொரு பாஸ்டர், அவரை தெரிய அந்த லேடி போகுது, இவனை பற்றி இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவனை தான் அந்த லேடி போகுது. இந்த பக்கம் வந்து இந்த பாஸ்டரை தேடி இந்த போலீஸ்காரன் போகிறான். இப்படியா ரெண்டு சைட்லேயும் போயிட்டுருக்காங்க. ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும் போது என்ன வந்து இந்த போலீஸ்காரன் வந்து அந்த ஆளை கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு 20 வருஷத்து சைமண்டேனியஸாக காட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து அந்த லேடி வந்து அந்த ஆள் வீட்டுக்குள்ளே போகும்போது, இந்த மாதிரி இந்த பாஸ்டரை பற்றி நான் வந்து நியூஸ் பார்த்தேன், எனக்கு அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க, அந்த ரெக்கார்டிங்கை போட்டு காட்டுவார். இவர் பேசுகிறப்போ அந்த ரெக்கார்டிங்கும் கரெக்டாக சைமண்டேனியஸாக காட்டுறாங்க. அந்த கிரேட் சூப்பராக இருந்துச்சு. அது எப்படின்னா, நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது என்னையும் அந்த சாத்தா வந்து நீ இன்னும் 20 வருஷத்துல செத்துருவேன், இதே டைம் 20 வருஷம் செத்துருவே அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். இது வந்து அது அது வந்து எப்படி சிங்க் ஆகுதுன்றத போக போக தான் காட்டுவாங்க. அது 20 வருஷம் கழிச்சு இவன் சாக போகிறான்னு சொல்லிட்டு, அது என்னென்ன பண்ணோம், அது எதுக்காக இப்போ இதெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டுன்றத போக போக இப்படிலாம் காட்டுவான் போல். ஆனால் வந்து அவன் என்ன சொல்கிறான், இவன் வந்து நைட் பண்ணிகிட்டு இருந்தான் இல்லையா அந்த பாஸ்டர்கிட்ட, அந்த போலீஸ்கார்கிட்ட சொல்லணும். போலீஸ்காரன் இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்கிறேன், என் பொண்ணு முதல்ல எங்கே அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், எப்படியும் நான் சாவ போகிறேன், என்னோடய சாவு வந்து உங்களுக்கு வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சிச்சுன்னா என்னோடய சொசைட்டியில் வந்து எனக்கு அப்புறம் வேறு ஒரு ஆள் வரப்போகிறாங்க சேர்மனாக, அவர் வந்தாருன்னா அவர் கண்டிப்பாக வந்து சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டு முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆள் வந்து இந்த ஆடியோவை வந்து எனக்கு வந்து ஒரு பென்ட்ரைவ் ஏற்றி கொடுக்க முடியுமா அந்த லாயர் கேட்கும்போது, இவன் அட் அ டைமில் பட்டு அந்த ஆடியோவை டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்தார் சேர்மேன், வந்து என்கிட்ட பேசினார். என்ன பேசினார்னு பார்த்தா, நான் இன்னும் கொஞ்ச நாள் இறந்துடுவேன், அந்த அடுத்த சேர்மேன் போஸ்ட் அந்த நியூஸ் த்ரூத்துக்கு வந்து நீயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோடனே இவன் தான் அந்த புது சேர்மேன்னொடனே இவன் வந்து இங்கே மாட்டிக்கிட்டோம் போலேன்னு சொல்லிட்டு வெளில ஓடி வந்து பார்த்தா அந்த ஆரோவே டீமில் இருக்க அந்த பசங்க நிற்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஆரோட்டும் நியூ ட்ரூத்தும் ஒரே கேங்கு தான், ஆனால் வந்து வெளியே வந்து ஆப்போசிட்டாக இது பண்ணுறாங்க நம்ம ஊர் பொலிட்டிக்கல் மாதிரி. உடனே அந்த பொம்மை அந்த ரேடியோ போட்டு சம்மர் அடிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவருக்கு சாவு நேரம் வந்துடுது. இவர் ஒரே ஒரு சாய்ஸ் தான் கொடுக்குறது, நீ வந்து என் சாவு வெளியே சொல்லக்கூடாது, அட் த சேம் டைம் வந்து உங்கள் பொண்ணு வந்து கொலை பண்ணியிருக்கா, உங்கள் பொண்ணு ரிவெஞ்ச் எடுத்துருக்கா, அந்த உங்கள் பொண்ணு நீ அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடணும், இல்லைன்னா உங்கள் பொண்ணுக்கும் இதே நிலமை தான், இதே தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு என்றைக்கு இருந்தாலும் சாத்தா வந்து உங்கள் பொண்ணை சாவடிச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அந்த பாஸ்டர் வந்து பேயால் அடித்து சாவடிச்சு, அந்த இதுவால் அடித்து அந்த கிங்காங் மாதிரி உருவத்தால் அடித்து சாவடிக்கப்படுறாரு. இந்த பக்கம் வந்து அந்த புது ஆள் போஸ்டிங் ஆகிறாரு, போஸ்டிங் ஆகிட்டு அந்த ஊருக்குள்ளே போகிறாரு. இந்த லேடியை போட்டு அடித்து படுக்க போட்டுடுறாங்க. இதோட அப்படியே இந்த புதுசாக ஒரு கேரக்டர் ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகுது காரில் ஏதோ பேசுகிற மாதிரி. அதோட அப்படியே அந்த எபிசோடு முடிக்கிறாங்க. இவ்வளோ தான் அந்த எபிசோடு. அடுத்த எபிசோடெலாம் பார்க்கும்போது நான் வந்து இப்போ அப்லோட் பண்ண பார்க்குறேன். அதை இப்போ என்ன